திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படும் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மாள் திருக்கோவிலில் கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க 2000 ஆண்டு பழமையான திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மாள் திருக்கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது. இதில் கல்யாண கோலத்தில் சுந்தரர் சங்கிலி நாச்சியார் வீற்றிருக்க, சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க திருமண வைபவங்களான ஹோமம் வளர்த்தி, காப்பு கட்டி, மாலை மாற்றி, பிரம்மதாளம் ஒழிக்க, சங்கநாதம் முழங்க மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக மார்ச் மாதம் முதல் கோவிலில் நடை சாத்தி எவ்வித உற்சவங்களும் நடைபெறாமல் இருந்தன. இந்நிலையில் ஒரு வருடம் கழித்து கோவிலில் மாசி உற்சவம் தொடங்கி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் அமர்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி பௌர்ணமி தினத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுவதால் திருக்கல்யாணத்தை காண வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த மக்கள் நேற்று இரவு முதலே கோவிலில் தங்கி திருமண உற்சவத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.